முன்னணி அரசியல்வாதி பாபா சித்திக் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளார். காங்கிரஸில் பல ஆண்டுகள் பணியாற்றிய பின்பு தேசியவாத காங்கிரஸில் இணைந்த பாபா சமுதாய நல்லிணக்கத்திற்கு பல முயற்சிகள் செய்தவர். இந்த கொலை மாநிலத்தின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் மகாராஷ்டிராவில் எதிர்கால தேர்தல் பரப்புரையின் மையமாகவும் மாறியுள்ளது. பாபா சித்திக் அவரது சமூக பணிக்காகவும் அரசியல் ஈடுபாட்டிற்காகவும் அறியப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த மாற்றம் அவரது தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திடீரென மும்பையில் அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார். கொலை சம்பவம் மகாராஷ்டிராவையே அதிர்ச்சியடைய வைத்தது. காங்கிரஸிலும் தேசியவாத காங்கிரஸிலும் அவரது இழப்பால் பெரிய தாக்கம் ஏற்பட்டது. காவல்துறை உடனடியாக சம்பவத்தை விசாரிக்க 3 பேரை கைது செய்தது. முதன்மையான குற்றவாளி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர், மற்ற 2 ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மீது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இந்த கொலை சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், சட்டம் ஒழுங்கை கையில் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். மும்பை போலீசார் விரைவில் 3வது குற்றவாளியையும் கைது செய்வார்கள், நாங்கள் அவர்களை சும்மா விடமாட்டோம் என அவர் தெரிவித்தார். பாபா சித்திக் கொலை மகாராஷ்டிராவில் அரசியல் களத்தை கலங்கடித்துள்ளது. எதிர்வரும் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மத்தியில் இந்த சம்பவம் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டை மேலும் கடினமாக்கியிருக்கிறது. பாபா சித்திக்கின் மரணம் அவரது ஆதரவாளர்களிடம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. சட்டத்தின் பார்வையில் குற்றவாளிகள் குற்றமற்றவர்கள் ஆகவும், நீதிக்கு முன் கொண்டுவரப்படும் வரை மகாராஷ்டிராவின் பொதுமக்கள் அமைதியாக இருவர் என ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் இன்னொரு சோகமான அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது.